எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உணர்ந்து அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் பெயர் ஹரேஷ் சுரேந்திரன். நான் தேசிய வகை எம்எல் தொற்ற தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டு பயிகிறேன். நான் இன்று உங்களுக்கு ஒரு கதை கூறப் போகிறேன். என் கதையின் தலைப்பு எல்லாம் நினைக்கே. காட்டு ராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்கள் கூட்டம். காட்டு ராஜா வேட்டையாடச் சென்ற போது கால் விரல் ஏற்பட்டு விரல் துண்டாகிவிட்டது என்று அறிந்து துக்கம் விசாரிக்கத்தான் காட்டு பூச்சிகளான மிருகங்கள் கூடியிருக்கின்றன. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்க ராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின. சிங்க ராஜா காலை பலமான கட்டுடன் கட்டிலே படுத்திருக்கிறது. அருகே சிங்கராணி வலியும் கண்ணீரும் சிந்திய ஊக்கமாக அமர்ந்திருந்தது. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் சென்று கொண்டிருந்த போது வரிசையில் இழியோடு புகுந்து கொண்ட குழந்தை சிங்க ராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கூறியது. சிங்க ராஜாவுக்கு கடு கோபம் அது. நமது காலி ஒரு விரலே போய்விட்டது. இந்த குழந்தை நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கூறுகிறது. பிள்ளைகளாக அடுத்து வைங்க குகை சீரனை என கட்டளையிட்டது. சிப்பாய் குரங்குகள் பாயிலை பிடித்து இழுத்து சென்றன. நமது ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறேன் தானே சொன்னேன் என்று புலம்பெய்படி சென்றது குழந்தை. சிங்க ராஜா கால் இழுப்பும் குணமாவதற்கு 3 மாத காலம் கடந்தது. கால் விழ இல்லாமையால் கம்பீரமாக நடக்க இல்லாமல் நொண்டி நொண்டி நடந்தது. அதனால் மறைமுகமாக மிருகங்கள் எல்லாம் நொண்டியாளர் என அழைத்தன. இப்படி சிங்க ராஜாவை கேலி செய்வது கேட்டு சிங்க ராணிக்கு மிகுந்த வருத்தம். என்ன செய்வது? இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என தெரிந்தால் இளவரச சிங்கக்குட்டியிடம் சொல்லி தண்டனை கொடுக்க சொல்லலாமே என நினைத்தது. உண்மையில் இப்படி பெயர் சூட்டியது குறுவுக்கார முயல் என்று தனிவருக்கும் தெரியாது. சிறை அடிப்பட்ட இந்த குழந்தைக்கு சைவ உணவே தினசரி வேலை தரப்பட்டது. காட்டு கிழங்கு கனிங்கனிங்கனையும் பார்த்தாலே குழந்தைக்கு குமட்டி கொண்டே வரும். என்ன செய்வது? வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டி விட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமே என ஏக்க பெருமிச்சு விட்டு கொண்டது குழந்தை. வெகு நாட்களாகியும் காயிலுக்கும் குணமாகாமல் காலை நொண்டிக் கொண்டு ஒரு நாள் வெகு தூரம் வெட்டி வந்து விட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்ட குண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்றிருப்பதை கண்டது. ஆவருடன் அது மீது பாய்ந்து கடித்து குதறி தின்றது. அந்த பரிதாபம் அந்த இரும்பு கூண்டு கதவு மூடப்பட்டதை கண்டு மட்டத்தனமாக கூண்டு குழுவதாக பட்டு கொண்டுமே என வேதனைப்பட்டது. ஆத்திரத்தை கதனை செய்தது. சிங்கத்தை காவலர்கள் தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்றனர். நம் இளவரசர் கேட்டபடி அவளை விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்து விட்டது. இதை பார்த்தால் மன்னன் மிக முயற்சி அடைவார். மன்னன் நமக்கு பரிசுகள் இருப்பார் என்று எல்லாம் பேசிக்கொண்டு அரண்மனையை அழைந்தனர். சிங்கத்தை இறக்கி பொழுது அது நொண்டியை நொண்டி நடப்பதை கண்டன. ஐயோ, இது ஊனமுற்ற சிங்கம். இதை நம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது. எனவே இதை காட்டிக்கொண்டு போய் விட்டு விடுவதே நல்லது என்றனர். சிங்கத்துக்கு மகிழ்ச்சி பொங்கியது. நமது காவல இல்லாதால்தான் நம்மை விட்டு விட்டார்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அடிநாரி சொல்லி சரிதான் என்று இப்பொழுதுதான் ஒன்று முடிக்கிறேன் என்று நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடமும் குட்டிகளிடமும் நடந்ததை சொல்லியது. உடனடியாக சிப்பா கிளைகளை அழைத்து சிறையை விட்டு குழந்தை வழி அனுப்புங்கள் என உத்தரவிட்டேன். சிறையை விட்டு வெளியே வந்த குழந்தையை வரவேற்ற சிங்கராஜா, என் அறிவு கடலே, இன்று முதல் நீங்கள் தான் என் மந்திரி. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அன்று அனிஷ் நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது. யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ந்தது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை. நன்றி.